ஹாய் எவ்ரிவன், நான் நந்தினி பாலு. இன்றைக்கி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் 8 என்சிஆர்டி சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் 3. ஸோ இந்த புக்கில் மொத்தம் 10 சாப்டர் இருக்குது. இதில் அதில் ஆல்ரெடி 4 சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம 5th சாப்டர் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு சாப்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் பீப்புள் ரெபிள் 1857 அண்ட் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட புது புது பாலிசிஸ் அண்ட் அவங்க கொண்டு வந்த விஷயம் அண்ட் அது வந்து காமன் பீப்புளாக இருக்கட்டும், குயினாக இருக்கட்டும், கிங், பீசன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ், ஸோ இவங்க எல்லோரையும் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சாப்டரில் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஸோ அந்த பீப்புள் அஃபெக்ட் ஆன பீப்புளெலாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக பண்ண ஒரு ரெபிலியனை பற்றி முக்கியமாக இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் நவாப் லாஸ் தேர் பவர். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் 18th செஞ்சுரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவாப் ராஜாஸோ இவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பவர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. நான் முன்னாடி சாப்டரில் சொன்ன மாதிரி அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா முக்கியமாக பிரிட்டிஷ் அண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முகல் கோர்ட்ஸ்குள்ளேயே இருக்கட்டும் இல்லை அதர் கிங் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கோர்ட்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதுக்கப்புறம் மிலிட்ரி அண்ட் தர் ரெவென்யூ, ஸோ இது மூணுத்திலையும் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த ராஜாக்கள்லாம் வந்து அவங்களோட பவரை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சில கிங்டம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முகல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த பவரை வந்து மொத்தமாக வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் வந்து நினைப்பாங்க. ஸோ அதில் கொடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜான்சியாக ஆண்டுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா புது புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அதில் கொண்டு வந்த ஒரு ரூல்ஸ் தான் வந்து ஒரு கிங்குக்கோ குயினுக்கோ வந்து பையன் வந்து குழந்தையாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான அந்த சலுகையும் வந்து போய் சேராது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கிங்டம்மை வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல தான் ராணி லக்ஷ்மி பாயோட பையன் வந்து அடாப்டட் சன் அப்படின்றதுனால அவரை வந்து அவங்களோட குழந்தையாக வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவாத் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இனிஷியலி சப்சிடரி அலையன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்சிடரி அலையன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஸோ அதனால் நான் இங்கே வந்து சொல்லலை. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் பீரியடில் வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால் அந்த கிங் வந்து சரியாக அங்கே அங்கே வந்து அட்மினிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனாக சொல்லி அவாத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே இருந்த அந்த ரூலரும் வந்து பிரிட்டிஷ் மேலே பயங்கர கோபத்தில் வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து செஞ்சுருப்பாங்க முகல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ முகல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அந்த காயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ணுற காயின்ஸில் வந்து முகல் ரூலரோட நேமை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அகெயின்ஸ்டான ஒரு விஷயம், பட் அதை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரல் இருக்கார் இல்லையா டல்ஹௌசி, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூஷா ஜஃபர் வந்து இறந்து போன அப்புறம் அவங்களோட ஃபேமிலி என்ன பண்ணுவார்னா ரெட் ஃபோர்ட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்வார். அவங்கள ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துலேயே வந்து டெல்லியில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கவர்னர் ஜென்ரல் கேனிங் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூஷா ஜஃபர் வந்து இறந்து போயிட்ட அப்புறம் அவர் தான் வந்து லாஸ்ட் முகல் கிங்காக வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்து வந்து அவரோட பையனாக இருக்கட்டும், ஸோ அவங்க யாருமே வந்து நாங்கள் தான் வந்து ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க முடியாது. ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து பிரின்ஸ் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இருக்குமே தவிர அவங்க வந்து ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அந்த உரிமையை வந்து எடுத்துக்க முடியாது. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீசன்ஸ் அண்ட் தி செப்பாய்ஸ். ஸோ பீசன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றது நான் போன சாப்டரில் சொன்னேன். ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெவியான டேக்ஸை வந்து அவங்களோட லேண்டுக்காக வந்து அவங்களுக்கு அவங்க மேலே இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அவங்களால பே பண்ண முடியாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லேண்டை வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மூலயமா வந்து நிறைய பீசன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட லேண்டை வந்து விட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப பாவர்ட்டியை
ரொம்ப பார்த்திங்கன்னா ஏழ்மையான நிலைமைக்கெலாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். அண்ட் செப்பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, செப்பாய்ஸை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியன் செப்பாய்ஸே வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க பிரிட்டிஷ் ஆர்மியில். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்கள வந்து பயங்கரமாக வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புதுசு புதுசாக ஒரு சில ரூல்ஸை வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி அந்த அலோவன்ஸ்லாம் வந்து கரெக்டாக அவங்க செய்கிற வேலைக்கு போதுமானதாக வந்து இருந்திருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரச்சனை இல்லை, பட் அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் கடந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு இந்தியன் வந்து அந்த மாதிரி கடல் கடந்துலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆர்மியில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து அவங்களுக்காக சண்டை போடுறதுக்காக பர்மாவுக்கு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து ஒரு லாவாகவும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அவங்களோட அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் என்னென்னா வந்து செப்பாய்ஸ்லாம் வந்து பயங்கர கடுப்பில் இருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் மேலே. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு ரிஃபார்ம்ஸ். இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய பாலிசிஸ் மட்டும் கிடையாது, ரிஃபார்ம்ஸும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நிறைய விஷயம் வந்து நல்ல விஷயமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சதி வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சதின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா ஒய்ஃப் என்ன பண்ணோன்னா அதே நெருப்பில் விழுந்து இறந்துடணும். அது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போயிடணும். அதை வந்து அதை தான் வந்து நம்ம சதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து ரீமேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சைல்டு மேரேஜ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அதுக்கான ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் இருக்குது, பட் அந்த டைமில் வந்து அவங்க வந்து அதை கொண்டு வந்தாங்க இந்தியாவில் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து பயங்கரமாக இங்கே வந்து இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாமல் ஒரு டைம் பீரியடில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து பிரிட்டிஷ் வந்து அதிகமாக செஞ்சாங்க. இப்போ வந்து ஒரு ரிலீஜியன் கன்வர்ஷன் அப்படின்றது ஈஸியான விஷயம், பட் அந்த டைம் பீரியடில் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அப்படின்றது ரொம்ப டஃப்பான விஷயம் ரைட். இது மாதிரி ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கும் வந்து நிறைய லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. நீங்கள் வந்து இஷ்டப்பட்டாலும் கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆகலாம், அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை வந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வந்து நிறைய விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து செஞ்சாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆன்சஸ்டரோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வராங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கும் வந்து பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ரிலீஜியஸ் கஸ்டம் உள்ளலாம் வந்து கை வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்படியே போச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட ரிலீஜியனே இல்லாமல் போயிடும், நம்மளோட அந்த பழக்க வழக்கமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமுட்டினி பிகேம் ஏ பாப்புலர் ரெபிலியன். ஸோ பிரிட்டிஷ் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெபிலியன் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, ஸோ ட்ரைப் வந்து ரெபிலியன் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க, பீசன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான நிறைய ரெபிலியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சிலர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க தோற்று போகிறது காரணம் மீன்ஸ் பிரிட்டிஷ் வந்து அவங்களை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாதது தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நான் வந்து இங்கே ஒரு 100 பேருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போகும்போது 100 பேர் மொத்தமாக போய் ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் இல்லை ஒவ்வொருத்தனா தனியாக போய் அடிக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ரெபிலியனை வந்து நம்ம தயார் பண்ணுவோம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று வந்துச்சு. அதுதான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 100 வருஷம் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா வந்து இது நடந்திருக்கும் அப்படின்னு 100 வருஷம் அப்படின்னு கணக்கு படும் போது பார்த்திங்கன்னா அந்த மிட் 18th century. ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற அந்த பொறுப்பு அண்ட் ஜமீன்தாரி ரைட் ஸோ இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க 100 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் ஒன்று 1857 ரிவோல்ட். ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிவோல்ட். இந்த ரிவோல்ட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சக்ஸஸ்லாம் ஒன்றும் கிடச்சிருக்காது.
பட் அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கும். அது பிகாஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து க்ரௌன் ரூல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து மொத்த ஸ்லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவோல்ட் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெபிலியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நார்த் இந்தியாவில் நிறைய ரீஜனில் இருந்த டிஃப்ரெண்ட் கிங்டமை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ரூலர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ட்ரைப்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செப்பாய்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்த இந்தியன் செப்பாய்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே ரெபிலியன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மீரட் டு டெல்லி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th March 1857. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் சோல்ஜர், அவரோட நேம் என்னென்னா மங்கள் பாண்டே. ஸோ ஃபேமஸான ஒருத்தர். இவரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக வந்து எடுத்திருப்பாங்க மங்கள் பாண்டேன்னு. உங்களுக்கு வேணும்னா அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ மங்கள் பாண்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கில் வந்து போட்டுருவாங்க பிரிட்டிஷ். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கீழே இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கேட்க மாட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்க்குன்னு ஒரு ஆர்மி ட்ரில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்மி ட்ரில்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்ட்ரிட்ஜ் அப்படின்றது வந்து ஒரு புல்லட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ அந்த கார்ட்ரிட்ஜை வந்து என்ன பண்ணோன்னா பல்லில் கடிச்சு அதை என்ன பண்ணோன்னா அந்த ஆர்மி ட்ரில்ல போட்டு தான் வந்து அவங்களால வந்து ஃபயர் பண்ண முடியும் ஓகேவா. பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ரிட்ஜை வந்து எதால் கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் கவ்வோட ஃபேட் மூலயமா வந்து அதை கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கு வந்து ஒரு ஹோலி அனிமல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா பிக் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஹோலி அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ரெண்டு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி பீப்புளும் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஃபோர்ஸில் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், இதை வந்து எங்கள் ரிலீஜியஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டான ஒரு விஷயம், ஸோ இதை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் கடுப்பான இந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஃபோர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு 85 செப்பாய்ஸை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. என்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th May 1857ல் 29th March 1857ல் மங்கள் பாண்டே வந்து தூக்கில் போடுறாங்க. அண்ட் 9th May 1857ல் பார்த்தீங்கன்னா இந்த 85 செப்பாய்ஸை வந்து ஜெயிலில் போடுறாங்க. அண்ட் 10th May 1857 மீன்ஸ் அதுக்கு மறுநாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரட்டில் இருக்கக்கூடிய அதர் சோல்ஜர்ஸ் ஜெயிலில் இருந்த சோல்ஜர்ஸ் போக மீதி இந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலை உடச்சி அங்கே இருந்த சோல்ஜர்ஸை வந்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலை வந்து அடித்து உடச்சி அண்ட் அங்கேருந்து ஒரு ஆஃபீஸரை கொண்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லோரும் வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ வெளியே வந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டோம், ஸோ இதை வந்து நம்மளால் ஸ்டாப்பும் பண்ண முடியாது அப்படியே வந்து டிஸ்கண்டினியூவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரேடியாக வந்து இந்த பிரிட்டிஷை வந்து வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நமக்கு வந்து நம்மளை வழிநடத்துறதுக்கு ஒரு லீடர் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா பகதூர் ஷா ஜஃபரை வந்து நம்மளோட லீடராக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பகதூர் ஷா ஜஃபரை வந்து தேடி வந்து போகிறாங்க. ஸோ நடந்தே போகிறாங்க. இவங்க போகிறத பார்த்து வழிநடுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரிட்டிஷால் அஃபெக்ட் ஆன எல்லாரும் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பகதூர் ஷா ஜஃபரை வந்து பார்க்க போகிறாங்க. பட் பகதூர் ஷா ஜஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது. பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவர். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களை லீடராக இருக்கேன், இந்த ரெபிலியனை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்தே வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த பகதூர் ஷா என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஒரு ரூலர் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அஃபிஷியலான ஒரு லெட்டரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற முகல் ரூலர்ஸ்க்காகவும் வந்து சின்ன சின்ன கிங்டம் வச்சுருக்க ரூலர்ஸ்க்கும் வந்து லெட்டர் வந்து போடுறாரு. அந்த லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து நம்ம வெளியே வந்து துரத்துறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான நேரம், ஸோ வந்து நம்ம நிறைய பேர் இருக்கோம், அதுக்கு நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை வந்து எழுதுறாரு. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜியன்லேயும் அஃபெக்ட் ஆன அந்த முகல் ரூலர்ஸாக இருக்கட்டும் அண்ட் சின்ன சின்ன கிங்டம் வச்சிருந்த ரூலர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பகதூர் ஷா ஜஃபருக்கு வந்து
ஜஃபருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிப்ளை லெட்டர் வந்து போறாராம் நாங்களும் வந்து பிரிட்டிஷால ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ நாங்களும் வந்து இந்த ரிப்ளையில் கலந்துக்கிறோம் ஸோ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் பிரிட்டிஷை வந்து வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூட்டு சேர ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது பிகாஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இதை வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கோஆர்டினேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ்க்கும் சரி அண்ட் காமன் பீப்புளுக்கும் சரி இந்த ரெபிலியனில் இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு பிகாஸ் நம்ம தனியாக வந்து அவங்ககிட்ட போகிறல்ல நம்ம கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போராட போகிறோம் ஸோ இதுதான்ப்பா கடைசி இந்த பிரிட்டிஷை வந்து வெளியே துரத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ரெபிலியன் ஸ்ப்ரெட் இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ரைசிங் வந்து பீப்புள்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடுது முன்னாடி பட் என்னென்னா வந்து எக்ஸாக்டாக எதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை பிகாஸ் என்னென்னா வந்து இப்போ தான் வந்து பகதூர்ஷா வந்து எல்லா மற்ற ரூலர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து லெட்ரு போட்டிருக்காங்க அந்த லெட்ரு போய் அங்கே சேரணும் அங்கேருந்து ரிப்ளை லெட்டர் வரணும் அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஆர்கனைஸ் ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ எடுக்கிற மாதிரி எதுவுமே வந்து ஈஸியாக வந்து நடந்துடாது இல்லையா அந்த டைமில் ஸோ அதுக்கெலாம் டைம் எடுத்துச்சு அண்ட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் ஆகிட்டப்புறம் முக்கியமான சில இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெபிலியன் வந்து பட்டட் ஆக ஆரம்பிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லும் போது டெல்லி கான்பூர் லக்னோ ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது யாருக்கு எதிராக பிரிட்டிஷ்க்கு எதிராக அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் அந்த ரூலர் ரூலிங் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நானா ஷாஹிபா இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் பிர்ஜி ஸ்குவாதார் ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க பிரிட்டிஷால் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க பங்குக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக செய்கிறாங்க ரெபிலியன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் என்னென்னா வந்து நாங்கள் தான் வந்து இந்த இடத்தோட ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து அப்படின்னு சொல்லிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க மீன்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு ரெபிலியன் வந்து கண்டிப்பாக வந்து பிரிட்டிஷை வந்து வெளியே தள்ளிடும் அண்ட் நம்மளாக வந்து பழைய மாதிரி ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க விமன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேகம் அசாரத் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய அப்ரைசிங்க்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசராக வந்து அவங்க இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜான்சியில் அதே போல் ராணி லக்ஷ்மி பாயும் இருக்காங்க அவங்களும் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட்டாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாண்டியா டோப் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டாண்டியா டோப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆஃப் நானா ஷாஹிப் ஓகேவா ஸோ என்னதுக்கு பண்ணிட்டு இவங்க மட்டும் இல்லாமல் ராணி அவந்தி பாய் லோதி வந்து இருக்காங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட்டாக வந்து அவங்களும் வந்து ஒரு ரெபிலியன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்டேருந்து பிரிட்டிஷ் பிடுங்கின ஒரு இடத்தையும் வந்து இவங்க திருப்பி இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி ரெபிலியன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடியும் பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக வந்து பீப்புள் வந்து ரெபில் பண்ணியிருக்காங்க பட் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து பிரிட்டிஷால் வந்து ஈஸியாக சப்ரஸ் பண்ண முடிஞ்சுது இங்கே சப்ரஸ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஓகேவா எல்லாரும் வந்து நமக்கு எதிராக சேர்ந்துட்டாங்க ஸோ இவங்களால் வந்து அந்த இதை வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா டில்டர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கமாண்டர் இன் சீஃப்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு அந்த லெட்டரில் வந்து அவர் சொல்லியிருக்காரு எல்லோரும் வந்து மீன்ஸ் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் மீன்ஸ் இவர் வந்து பிரிட்டிஷ் சைடு ஓகேவா இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள்லாம் வந்து நமக்காக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க பட் என்ன தான் அவங்க சண்டை போட்டாலும் வந்து நமக்கு ஆப்போனண்ட்டாக இருக்காங்க இல்லையா ஸோ காமன் பீப்புள் ஸோ அவங்களோட பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இது வந்து ஈஸியாக கடந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா லெட்டர் ஒன்று எழுதுறாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் இருக்காங்க ஸோ பெரிய பெரிய ஜமீன்தாஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் லேண்ட் லார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூலர்ஸாக இருக்கட்டும் ரூலரோட பசங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெபிலியனில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து சப்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்துலேருந்து ஒரு சில ஃபோர்ஸை வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராங்க இவங்களோட ரெண்டு விஷயம் ரெண்டு இனிஷியேட்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து புது புது லாஸ் வந்து கொண்டு வருது ஓகேவா ஸோ இப்போ வந்து நமக்கு ஏதோ இங்கே ப்ராப்ளம் ஆகுது இங்கே வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னும் போது இந்தியன்
ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சி வந்து கொண்டு வருவாங்க இல்லையா. ஸோ எமர்ஜென்சி கொண்டு வர மாதிரியே இங்கேயும் வந்து இந்த ரிவோல்ட் அப்போ என்ன ஆகுதுன்னா புது புது லாஸ் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவோல்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கே தான் வந்து மெயினான ஒரு ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்தெல்லாம் முதல்ல சப்ரஸ் பண்ணிவிட்டால் மீதி இருக்க இடம்லாம் வந்து தானாகவே சப்ரஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சப்ரஸ் பண்ணுன்றதுனால முதல்ல அவங்க அடி கை வைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து கை வைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா செப்டம்பர் 1857 வந்து டெல்லியை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஹெட்டாக இருந்தாலும் சொன்னேன் இல்லையா இந்த இதை வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தவர் ஸோ முகல் எம்பரர் பகதூர் ஷா ஜஃபர். ஸோ அவரையும் அவங்க ஒய்ஃப் வந்து இருக்காங்க பேகம் ஜினத் மஹால். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிசனில் வந்து ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. எந்த ஜெயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கூன் ஜெயிலில் வந்து அக்டோபர் 1858 வந்து போட்டுடுறாங்க. அண்ட் பகதூர் ஷா ஜஃபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரங்கூன் ஜெயிலே வந்து நவம்பர் 1862 இறந்து போகிறாரு. அவர் ஆல்ரெடி ரொம்ப வயசானவர் தான், அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை கேப்சர் பண்ண உடனே ஸோ மெயின் ஸ்டாம் சென்டராக இந்த டெல்லியை கேப்சர் பண்ண உடனே இல்லைனா லீடரான பகதூர் ஷா ஜஃபரை வந்து கேப்சர் பண்ண உடனே இந்த ரிவோல்ட் வந்து சப்ரஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது வந்து என்னென்னா அதோடய வைப்ரேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு த்ரூ அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னோவை வந்து மார்ச் 1858 வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ராணி லக்ஷ்மி பாயை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஜூன் 1858 வந்து கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் தான் பார்த்திங்கன்னா ராணி அவந்தி பாய் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களையும் அதே போல் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டுட்ருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தாண்டியா டோப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, ஸோ ராணி லக்ஷ்மி பாய் கூட சேர்ந்து ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டிருந்தார்னு. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா பிரிட்டிஷ்கிட்டேருந்து தப்பிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பார். அங்கே போயிட்டு கொரிலாவார் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார் யாருக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக யார் கூடலாம் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ட்ரைபல் பீப்புள். ஸோ இவங்குள்ளெலாம் சேர்ந்து ஸோ கொரில்லா வார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் வார். அதில் வந்து நேரடியாக நின்று சண்டை போட மாட்டாங்க, மறைமுகமாக நின்று சண்டை போடுறது இல்லையா. ஸோ அதை தான் வந்து கொரில்லா வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1859 ஏப்ரலில் வந்து அவரையும் வந்து பிடிச்சி அவரையும் வந்து கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து ஓரளவுக்கு அடங்கின அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து மீன்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ரெண்டு ஐடியா வந்து இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நேட்டிவ் பீப்புளோட ட்ரஸ்ட்டை வந்து பிரிட்டிஷ் வந்து கெயின் பண்ணோம், பிகாஸ் ஆல்ரெடி வந்து எல்லாம் கடுப்பாயிட்டு நமக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ பெரிய ரெபிலியன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க அண்ட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசாத எல்லாருக்கும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கன்செஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றவங்கள வான் பண்ணுற மாதிரியான சில சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்லாம் வந்து இங்கே பிரிட்டிஷ் வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து நிறைய பேரை வந்து அவங்க பிடிச்சி ஹேங் பண்ணியிருக்காங்க, மீதி பேர்லாம் வந்து பாதி பேர் அதை பார்த்து பயந்தே வந்து ஒதுங்கி போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் நடந்திருக்கு, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அகெயின் 1859 அப்புறம் என்ன ஆகும்னா வந்து அவங்களோட கண்ட்ரோலை வந்து மறுபடியும் வந்து ரீகெயின் வந்து பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் அந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்ரஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது அப்படியே முழுமையாக வந்து சப்ரஸ் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிறைய ரூல்ஸு அண்ட் லாஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது எதுவுமே வந்து இதுக்கப்புறம் வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வெளியே போயிருக்க மாட்டாங்க. முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கே ரூல் பண்ணிட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எதையும் செய்ய மாட்டாங்க, இங்கே நடக்கிற எல்லா அஃபேர்ஸுமே வந்து டைரெக்டாக வந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய க்ரௌனுக்கு கீழே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்து புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இங்கே இருக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லா கிடையாது, பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 1858 ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருந்துச்சு இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இருந்த பவர் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருந்தக்கூடிய ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்
அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து ஒருத்தர் வந்து வச்சுருப்பாங்க. அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய ஸோ மிலிட்ரி அஃபேர்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் ரெவன்யூ அஃபேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை. அண்ட் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து கவர்னர் ஜென்ரல் அப்படின்றவங்கள வந்து வைஸ் ராய் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்தியன் பாலிட்டியில் வந்து படிப்பீங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் கீழே வந்து இது எல்லாத்தையும் படிப்பீங்க. பட் இருந்தாலும் நான் இங்கே சொல்கிறேன், இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து வெளியே போகலை. முன்னாடி வரைக்கும் பிரிட்டன்லேருந்து வந்தவங்க மீன்ஸ் யூரோப்பியன் வந்து இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைரெக்டாக பிரிட்டன் க்ரௌனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை வந்து ஆள போகிறாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்கிற விஷயம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்தியாவை வந்து புதுசாக மாற்றுற மாதிரி, ஸோ அதனால் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களோட எய்மும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ரூலர்ஸ் கிட்டேருந்து நிறைய டெரிட்டரியை வந்து பறிச்சுக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாமே வந்து இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே போல் அப்பா வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் வந்து ரூல் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பையன் வந்து அவங்க அடாப்டட் சன்னாகவும் இருந்தால் கூட அவங்க வந்து அதை ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. பட் யாருக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லா கன்செஷனும் கொடுத்துருப்பாங்க. பட் பிரிட்டிஷ் பட் அந்த க்ரௌனுக்கு கீழே அப்படின்னு வரும்போது நம்ம இந்தியன் ரூலர்ஸும் வந்து அந்த க்ரௌனுக்கு கீழே வந்து வந்துடுவாங்க. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரெபிலியனுக்கு முன்னாடி வரையும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ நிறைய இந்தியன் சோல்ஜரை வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மியில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து குறைச்சிட்டு நிறைய யூரோப்பியன் சோல்ஜர்ஸை வந்து இந்த ஆர்மிக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் அவாத், பீகார், சென்ட்ரல் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவிலலாம் இருந்த அந்த சோல்ஜரெல்லாம் எடுத்துட்டு குர்கா, சிக் அண்ட் பத்தான், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஸோ ஆர்மியில் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவங்க அண்ட் இந்த ரெபிலியனை பொறுத்தவரையும் அவங்க அகெயின்ஸ்டாக மாறின எல்லோரையும் வந்து தூக்கிட்டு புதுசாக வந்து சிலர் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர்லேயும் திருப்பியும் இந்த மாதிரி 1857 ரிவோல்ட் மாதிரி ஃப்யூச்சர்லேயும் ஒன்று நடந்துக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸை வந்து ரொம்ப புவராக வந்து ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மீன்ஸ் இந்த ரெபிலியனை பொறுத்தவரை முக்கியமான ஒரு கல்ப்ரிட் வந்து பிரிட்டிஷ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீன்ஸ் அதோட ஹெட்டே நமக்கு தெரியும்ல, பகதூர் ஷா. ஸோ முகல்ஸ் தான் வந்து இதை லீட் பண்ணாங்க. ஸோ முகல்ஸ் வந்து பேசிக்காக முஸ்லீம், ஸோ அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து பதிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்ஸை வந்து இல் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட காமன் பீப்புளோட ரிலீஜியன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. மீன்ஸ் முன்னாடி வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எதையுமே வந்து இப்போ வந்து அவங்க சொல்லலை. மீன்ஸ் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லேண்ட் லார்ட்ஸ் அண்ட் ஜமீன்தாஸுக்கெலாம் வந்து ஒரு சில ரைட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷை வந்து இன்னொரு வாட்டி 1857 ரிவோல்ட் மாதிரி ஒன்று வந்து நடக்கக்கூடாது. அண்ட் தென் பிரிட்டிஷை வந்து காமன் பீப்புள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ப ஆரம்பிக்கிறோன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஏதோ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் சின்னதாக இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பெருசாக வந்து பின்னாடி வந்து ஒரு இடத்த பிடிக்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி புக்கில் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏதாவது டவுட்ஸாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.